இறை வாழ்க்கை அப்படின்னு ஒரு சொல்ல போனா நமக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த இதை வந்து நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியுமா அப்படிங்கறத அதை மீறி ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. நானே சொல்றதை விட அன்பர்கள் காத்திருக்காங்க, அவங்க சொல்லட்டும் உங்களோட சிறப்பை பற்றி. நன்றிகள் அம்மா. ஐயா குப்புசாமி ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய பானம் புதுமையா இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அதாவது நமக்குள்ள இறைவன் இருக்கிறார், அதை உணர்ந்து கொண்டு அந்த இறைவன் சொல்ற மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து இருந்தது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இறைவனே நமக்குள்ள இருக்கார், அவர் வாழ்வதற்கு நாம அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புது கருத்தாக புது கோணத்துல கருத்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு அந்த கடல் உதாரணம், அலை உதாரணம் இதெல்லாம் இருந்து நமக்குள் இருக்கும் இறைவனை அவர் விருப்பப்படி வாழ நாம விடணும். நீங்க உங்களுடைய எண்ணங்களை அதை குறுக்கீடாக வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. புது கோணம் நல்லா சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அது ஒரு சின்ன அனுபவம் தான் ஐயா, அதனுடைய பகிர்வு தான். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்து வந்து எங்க போரூர் அறக்கட்டளையின் பொறுப்பாசிரியரும் ஜூம்ல வந்து சாரி ஜோனல்ல திருவள்ளூர் ஜோனல்ல விபி ஸ்மார்ட்டா இருக்காங்க, பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். சிந்தனை விளக்கம் வந்து மிக சிறப்பாக இருந்தது, புதுமையாக இருந்தது, உண்மையில அனைவருக்கும் தேவையான சிந்தனையாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. இறைவன் எல்லாமே இறைவன் என்று உணர்ந்து விட்ட பிறகு இறைவன் தான் எல்லாத்துலயும் இருக்கான்னு நீங்க முழுமையா நம்பிட்டீங்கன்னா நீங்க சொல்றத இறைவன் கேட்பாரு. நீங்க வந்து அந்த கடல் அலை வந்து 10 அடிக்கு இருந்தாலும் நிற்கும் பொழுது கடல் அலை வா என்று சொன்னால் வரும். ஏன்னா நீங்களும் அது ஒன்றுதான் அப்படின்ற உணர்ந்து விட்டால் அது நிச்சயமா அங்க நடக்கும். அங்க எல்லா இருக்கிற ஒற்றுமை கண்டிப்பா செயல்படுத்தும் அப்படின்றத எல்லாமே இறைவன் தான்ன்றது உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதனோட சிறப்புலாம் அழகாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான சிந்தனை. இது வந்து நீங்க இத்தகைய ஒரு சிந்தனை நீங்க அளித்ததற்கு நாங்களாம் வந்து அதை கேட்பதற்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த பேராசிரியர் ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா நீங்க மென்மையா அமைதியா நீங்க சொல்லிட்டு வந்த அந்த விதமே ரொம்ப அருமையா இருந்ததுமா. நிறைய தவ மையங்களா வச்சு நீங்க நடத்துறதா சொன்னாங்க. அத உங்களுக்கு முதல்ல இதுக்கு இந்த அமைப்புல வர்றதுக்கு காரணமா இருந்தது என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அடிப்படையிலேயே வந்து அதாவது எதுக்கு வாழணும் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. அது வந்து தேடல்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ ஆழம் கிடையாதுங்க. ஏன்னா படிப்பு எளிதாக வந்தது, பொருளாதாரம் ஓரளவு இருந்தது, வாழ்க்கை நன்றாக சிறக்க போயிட்டு இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய எஃபர்ட் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ போற போக்கில் அந்த வாழ்க்கை வந்து யாரோ ஒருத்தர் மூலமா தவம் கத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கேட்டேங்க. அப்ப அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து நான் நம்ம மனவளக்கலை மன்றத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேன். வெள்ளக்கோவில் தான் முதல் தடவையா போனேன். அப்போ போன அந்த க்ஷணமே வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. ஒரு 2-3 நாட்கள் தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடியே சுவாமிஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, எப்படி இறைவன் எல்லோருக்கும் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. எனக்கு அந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அமைப்பே தான் நினைக்கிறேன். எல்லாமே இருக்கு, அப்ப நம்மளோட வேலை இங்க என்ன அப்படிங்கிற என்னோட எண்ணமா கூட இருக்கலாம். அதத்தான் வாழ்க்கை அமைப்புன்னு சொல்றாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொண்டு தொடரும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. நாகேஸ்வரி அம்மா, இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க இந்த ஒரு தேடல் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருக்கும் ஒரு தேவை இருக்கும் பொழுதுதான் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறவங்கல வந்து மன்றத்துக்கு இல்ல ஆன்மீகத்துக்கு வர்றதே ஒரு தேவை போதுதான். இப்ப வந்து உங்க மாதிரி நிலையில ஒரு லைஃப வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற இல்லாம உண்மையாவே இறை தேடல் இருக்கவே தான் இந்த
சிந்தனை இவ்வளவு அருமையா நமக்குள்ளேயே இந்த இறைவன் இருக்குங்கிறது உங்களால உணர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வாழ்க வல்லமுடன். அடுத்து பேராசிரியர் ராகவேந்திர அம்மா அவர்கள். நன்றி அம்மா. உண்மையிலே வேற எந்த தேடலும் இல்லாம இறை தேடல் மட்டுமே நீங்க உண்மையா தேடி இருக்கீங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம் அம்மா. வாழ்க வல்லமுடன். நன்றி ஐயா. வாழ்க வல்லமுடன். அவங்க சிந்தனை விளக்கம் மிக சிறப்பாக இருந்ததம்மா. நீங்க சொன்ன அந்த உதாரணங்கள், அந்த விளக்கு நம்மளுடைய உணர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அசைவு இப்படி இருக்கும்னு சொன்னது. அப்படியே கடல் அலையில வந்து நின்னுட்டு வான்னு சொன்னா காலில் 10 அடி தூரத்துல இருந்தா கூட அந்த அலை வந்து நம்மள காலை தொடுறது. அதுக்கப்புறம் அந்த கதையும் நமக்குள்ள இறைவன் இறைவன் தான் வாழ்றாருன்னு சொன்னது, அதெல்லாம் கொஞ்சம் சில புதுசா இருந்தாலும் மிக சிறப்பாக இருந்ததும்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சாந்தி அரவிந்தன். சாந்தி அம்மா, துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. இன்னைக்கு சிந்தனை வந்து ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. எப்போதுமே வந்து நாம தான் இறைவனை தேடிட்டு இருக்கோம், வாழ்வின் நோக்கமே அதுதான் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்துல இறைவன் தான் அவங்க நமக்குள்ள இருந்துகிட்டு வாழ்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன வித்தியாசமான புதுமையான கோணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஆழமான தத்துவத்தை ரொம்ப அமைதியா கொண்டு போனீங்க. அதுக்கப்புறம் அந்த அலை அப்படின்னு சொல்லும் போது ஆழ் கடல்ல போய் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடி கேட்கும்போது நம்மளே அந்த அமைதியை அனுபவிச்ச மாதிரி இருந்துச்சுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வந்து அவ்வளவு பலகீனமானவன் கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பானதா இருந்துச்சு. முழுமையா நமக்குள்ள இறைவன் தான் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கறது சொன்ன கருத்து வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாவும் புதுமையான கோணத்துல இருந்துச்சுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா நீங்க பேசுற விதம் அந்த இறைவனை வாழ விடுங்க அப்படின்னு சொல்றதும் இறைவன் தன்மையானவன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த பேச்சிலேயே இப்ப இறைவனை தேட தேவையில்லை, நீங்க அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு உங்க சிந்தனை விளக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், ஒரு தரம் திரும்பவும் நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அம்மா ஒரு தரம் ரீஜாயின் பண்ண. அம்மா பேசலாம். வாழ்க்கையம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து நமக்கு கருத்து சொல்ல வாழ்க வளமுடன் அம்மா. அதான் சங்கரி அம்மா உங்களை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. இவங்க தான் எங்க போரூர் அறக்கட்டளை நிர்வாகி. இவங்க மூலதான் போரூர்ல வந்து மனவளக்கலை மன்றம் வந்து இந்த அளவுக்கு பரவி இருப்பதும் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் ஆற்றிய தொண்டுதான். அவங்கதான் இப்ப உங்களுக்கு பேச வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் சங்கரி அம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நாகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. உங்க சிந்தனை ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அப்படியே அமைதியா எங்க மாலதி அம்மா கூட அப்படியே பேசுவாங்க. சாயல் ஏறக்குறைய உங்களோட சாயலும் அவங்களோட சாயலும் ஒன்னா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அமைதியா எடுத்துட்டு போறீங்கம்மா. அப்படியே மனசை அமைதிக்கு கொண்டு போயிடுற மாதிரியான ஒரு உணர்வு. உணர்வுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த உணர்வை நல்லா கொண்டு வந்துட்டீங்கம்மா. நாம இத்தனை நாள் வந்து ஏதோ வெளியில இருக்கிற அந்த விலங்கு தன்மையதான் போகணும் அப்படின்ற பாணியிலதான் நம்ம இது பண்ணுமே தவிர அதை வர விடுறதுக்கு வழியா நம்ம உண்டாக்கி கொடுக்கணும், இறைநிலையை வாழறதுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தோணியில நமக்கு இத்தனை நாள் அவ்வளவு நாள் சிந்தனை வந்தது இல்லை. இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கீங்கம்மா. நீங்க அங்க இருந்தும் நல்லா தொண்டாட்டிட்டு இருக்கீங்க. உங்க தொண்டு சிறந்து சிறப்பாக வாழ இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கட்டும். இந்த சிந்தனை ஒரு மாறுபாடா இருந்துச்சு, அமைதியா கொண்டு போய் எல்லாருமே ஒரு தவநிலைக்கு கொண்டு போனீங்க அம்மா. இந்த அமைதி நிலைங்கிறது வந்து நிச்சயமா இந்த தவம் எடுக்க எடுக்க நம்ம அறியாமையே மனசு வாய் பேசுதே தவிர மனசு அடி மனசு அமைதியா இருக்குது அப்படிங்கறத உணர்ந்துக்க முடியுது. ஆனா உணர்ச்சி வசப்பட்ட நிலை சில நேரத்துல பேசும்போது அந்த அமைதி நிலைக்கு வழிவிடாம அடைச்சிடறோம். அதை நீங்க நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா உணர்ந்து சொன்னீங்க, உணர முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ் நன்றி அம்மா. உங்களுடைய தொண்டு இன்னும் சிறக்கணும். மாலத்தி அம்மா சொன்னாங்க இன்னும் மென்மேலும் சிறக்கணும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா அம்மா. இன்னும் சிறக்கணும்னு என்னுடைய நன்றி. நிறைய பேருடைய
உண்மையான வாழ்க்கை காட்டுறதுக்கான ஒரு சிறந்த வழி வேதாத்திரியம். செய்யறீங்க, நன்றி. ஆமா, அதுக்கு வந்து விட்டுட்டவங்க, இங்க போரூர்ல மன்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைய போட்டவங்க ஷர்மிலாங்கிறவங்க ஒருத்தர். அவங்க விதை எப்ப போட்டாங்களோ அதை முளைச்சி வர்றதுக்கு உண்டான வழி இங்க கொடுத்துருக்கு. அது முளைச்சி வந்து இன்னைக்கு மரமாயி பல கிளைகளோட இருந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு அந்த இறையோரும் குருவரும் இவ்வளவு பேரோட ஆறுதலோட இவ்வளவு பேரோட துணையோட இது வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த இரையாற்றல் தான் நம்ம எல்லாத்தையும் நடத்தி வைக்குது. நம்ம ஒரு கருவி தானம்மா, அதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்த துணை பேராசிரியர் வாசுதேவன் ஐயா அவர்கள். ஐயா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். நாகேஸ்வரி, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்த, மிக மிக உயர்வான சிந்தனை. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் கேட்டதில்லை. ஏன்னா நாங்க எல்லாம் மனவளக்கலையில இருக்கிறத பெருமையா நினைக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு ஃபீல் பண்றது உங்களால மனவளக்கலைக்கு பெருமைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப உயர்ந்த சிந்தனை. அதாவது உங்க லெவல் ஆஃப் திங்கிங்க ரொம்ப வெரி ஹை. அந்த அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்றோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது உள்ளுக்குள்ள இறைநிலை இருக்குன்னு. ஆனா நீங்க அம்மா சொன்ன மாதிரி நாம தான் அதுக்கு தடையாக இருக்கோம் அப்படின்னீங்க. கோபம் வரும்போது கூட அந்த நிலையில என்ன அதை அதை ஞாபகமே வச்சுக்கோங்க, அப்ப அந்த கோபத்தை உங்களால ஜெயிக்க முடியும்னு சொன்னது ரொம்ப சிறந்த பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் மாலத்தி அம்மா, உங்களுக்கும் தான் இது. இந்த சிந்தனை கேட்கும் போது மாலத்தி அம்மா சிந்தனை கேட்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் இவங்களை பார்த்தது கிடையாது, ஆனா அந்த குரல் அது சொல்ற விதம் மாலத்தி அம்மா தான் சிந்தனை கொடுக்குறாங்களோன்னு அப்பப்போ அந்த நினைவு வந்து கொண்டே இருந்தது. இது யாருக்கு காம்ப்ளிமெண்ட்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேருமே ரொம்ப சங்கரியம்மா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, என்னால சொல்லிட்டாங்க. இல்லன்னா நான் தான் அதை முதல்ல சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். நன்றி அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மேலும் வளரட்டும், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. அதாவது மாலதி அம்மாவை முத முறை பார்க்கும் போது நான் சொன்னேன், அம்மா உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன் அப்படின்னு. அவங்களும் சொன்னாங்க உங்களை எங்கேயோ பாத்துருக்கிறோம்னு. மேபி ஒருவேளை செய்யறதுக்கு ரெண்டு பேரா பறந்து ரெண்டு பேரும் போட்டோல தாங்கயா பாத்துட்டோம். இன்னும் பேர்ல பாக்கல, பாப்போம், விரைவில் சந்திப்போம். அடுத்த துணை பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையா இருந்தது இறை வாழ்க்கைங்கிறது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இறைநிலையே நம்மகிட்ட இருக்கு. அதுக்காக நம்ம வந்து எப்பயுமே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள அப்படிங்கிற ஒரு தீம் கொடுத்துருக்கீங்க. செல்ஃப் இம்போஸ் டிசிப்ளின்ட்டு இந்த அசைவுகள்னு சொல்லும் போது மனம் சந்திலப்பட்டு அப்பப்போ பண்ற வேரியேஷன்ஸை வந்து கரெக்ட் பண்றது தான் சொல்றீங்களா? அசைவுகள்ங்கிறது அதே அதே அசைவுகள்ங்கிறது வந்து அசையாமல் இருந்தால் அறிவு, அசைந்து நின்றால் அது ரெண்டு மனமா மாறலாம், நல்மனமாவும் மாறலாம் எதிர்மறை மனமாவும் மாறலாம். அது வந்து நம்மளுக்கு அந்த அறிவு உணர்த்துற செயல்ல நம்ம வந்து அதை புடிச்சுட்டு அதுலயே டிராவல் பண்ணணும்னு நீங்க இத கேட்டதுக்கு நன்றி. ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மனம் சொல்றத அறிவு கொண்டு நிரப்பணும், அறிவு சொல்றத மனம் கொண்டு நிரப்பணும். ஏன்னா இப்போ பிள்ளைகிட்ட வந்து நம்ம டிவி பார்க்காதீங்க அல்லது கட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அது வந்து அறிவு சொல்றது. அதை நம்ம கடுமையா சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. மனம் கொண்டு நிரப்பணும். அப்போ பொறுமையாக அது எப்படி செய்யறது அப்படிங்கறத மனமும் சொல்லி கொடுக்கும். ஏன்னா மனமும் இறைவனின் சாட்சி தானே. அறிவு தூய இறைவன், மனம் என்பது கர்மா கலந்த இறைவன். அப்போ மனம் கொண்டு நிரப்பும் பொழுது அது அந்த அன்பு பாசம் அதீதமாக இருக்கிற நிலை வந்து மனம் அப்படிங்கிற நிலை. அப்ப நிரப்பணும். அப்ப ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை. அது மனம் வேறு அறிவு வேறு அல்ல, ஒன்றை ஒன்றை மற்றொன்றை கொண்டு நிரப்ப வேண்டும், மலர்த்த வேண்டும். சில நேரங்களில் நம்ம வந்து ஃபாஸ்டா ஒரு செயல் நடத்தும் போது அங்க நம்ம தவறு பண்ணிடுறோம். அப்ப அந்த இடத்துல நிதானித்து பண்ணணும் அப்படின்னா அடுத்த முறை அது வராம இருக்கிறதுக்கு உள்ள வழியை நம்ம அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடணும், கரெக்டுங்களா மேடம்? ஆமா, முதல்ல அனுமதிக்கணும். அதாவது இப்போ நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கறத முதல்ல அனுமதிச்சுட்டாவே அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்ந்து விடும். அந்த நெக்ஸ்ட் டைம் வராது. முதல்ல நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கறத எந்த காரணத்தை கொண்டும் மறைக்க கூடாது.
அது எதிரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி மறக்காம பாத்துட்டீங்கனாவே அந்த சனமே டிரான்ஸ்பர்மேஷனுக்கான வழியாக அமைந்து விடும். ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து பகிர்ந்து கொடுத்தீங்க, நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து அருள்நிதி முகில் அம்மா. வாழ்க வளமுடன் மேம். உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது மேம். இப்போ வரைக்கும் இறைநிலை இறைநிலை அதை வந்து நம்ம கர்மாவெல்லாம் தூய்மை செய்யணும் அப்படிங்கறத தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த கடல் அலை வந்து நம்ம அன்போட குட்டா வான்னு சொல்லுவோம், ஏன்னா அதுல இருக்கிறதும் இறைநிலை தான், நம்மகிட்ட இருக்கிறதும் இறைநிலை தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா உங்க பேச்சு வந்து ரொம்ப உன்னிப்பா என்ன கவனிக்க வச்சது. நம்ம இப்ப கோவம்லாம் மேலோட்டமான பதவிகள், அது மேல நம்ம வந்து ஆழமா கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி எது உயர்ந்த ஆற்றல், நம்ம கிட்ட இருக்க பதிவா, நம்ம கிட்ட இருக்க இறைநிலையா, அதாவது இறைநிலையை வாழணும்னு ஆசைப்படுது அதை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்ப வரைக்குமே வந்து வேற ஒரு கோணத்துல மனவளக்கலை தான் கொடுத்துருக்கீங்க, பட் ரொம்ப அழகா தெளிவா ரொம்ப எளிமைப்படுத்தி அந்த செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நமக்கு கோபம் வரதா செய்யும், ஆனா நீ கோபப்படாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு தவம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆழமா பதிஞ்சது. அது மாதிரி வாழணும் தவிக்கிற இறைநிலை இறைநிலைய நம்ம வந்து சரி ஓகே இறைநிலைக்கே நம்ம ஒரு அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னா அதுவே நம்மளை கைட் பண்ணும், நம்ம கர்மாவை எப்படி தூய்மை செய்யணும் கைட் பண்ணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி யார் ரொம்ப, நான் வந்து வீக் கிடையாது, இறைநிலை வந்து வீக்கு என்னுள்ள இருக்கு, நான் வீக் கிடையாது, என்னோட எண்ணங்களை வந்து முறைப்படுத்தி நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அது அன்போ கருணை உதவி நேர்மை எதுவா இருந்தாலும் மென்மையா தன்மையோட செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொன்னது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாதிரி எவ்வளவு குருமார்கள் வந்தாலும் நம்ம மனவளக்கலை ஏன் தனிச்சிருக்கு, தவம் மகத்தாய்வுலாம் தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப மகரிஷியோட மேன்மைகள் வந்து அதுல நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அசைகின்ற மனதை வந்து நம்ம முழுமையா நிறுத்தி முழுமையா உணரணும், நமக்குள்ள இருக்க இறைநிலையை உணரணும் அப்படின்னா தவம் அதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 நல்லா இருந்ததுமா. எனக்கு ரொம்ப அழகா இருந்தது உங்க ஸ்பீச், எளிமையா உள்ளுக்குள்ள ஆழமா ஒரு தவ நிலையில எப்படி நமக்கு எது சொன்னாலும் பேராசிரியர்கள் பேசுறது கைட் பண்ணும்போது எப்படி நமக்கு உள்ளார போகுது, அந்த மாதிரி விழுப்பு நிலையில முழிச்சுட்டு இருந்தாலும் தவம் பண்ணலனாலும் உங்க ஸ்பீச் வந்து அப்படியே ஆழமா போயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா நன்றி அம்மா, நான் சொன்ன எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க அம்மா, இதுவே உங்கள் வாழ்க்கை அழகா. வாழ்க வளமுடன், நன்றி அம்மா. அடுத்து பேராசிரியர் வெண்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுமா உங்களுடைய சிந்தனை விளக்கம், அதாவது நான் சொல்ல நினைச்சதுல எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது அந்த இறையுடைய ஆற்றல் வந்து நம்ம அதுதான் வந்து வலு, அதுக்கு பதிவுடைய ஆற்றல் வந்து எது பெருசு அப்படின்னு பார்க்கும், இறை ஆற்றல் தான் பெருசு அப்படிங்கறது புது கோணமா இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது இறையுடைய வாழ்க்கை அது வாழணும் அப்படிங்கறது, அதனால அதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது, அது தவத்தின் மூலமாக தான் நமக்கு நிறைவேறும்ங்கிறது நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நல்லதுமா, வாழ்க வளமுடன்மா. ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா, ஒரு சிந்தனைக்கு இழுத்துட்டு போறதுக்குதான் இந்த எல்லா பயிற்சியுமே. இந்த எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறதுனால எல்லாரையும் ஒரே சிந்தனைக்கு இழுத்துட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு. அடுத்து துணை பேராசிரியர் பானு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். அருமையா இருந்தது. மௌனத்துல ஆழ்ந்து போக சொல்ல இந்த இதுவெல்லாம் தெரியும். நான் அந்த தீபத்தை பாத்திருக்கேன், அந்த அதை உணர்ந்து இருக்கிறேன் நிச்சயமா. அதே மாதிரி கடல் அலைகளையும் உணர்ந்துருக்குறேன். வான்னு சொல்ல சொல்ல தூரமா நின்றுப்பேன், அது வான்னு சொல்ல ரொம்ப தொலைவு நம்மளை நோக்கி வரா மாதிரி பாய்ந்து வரா மாதிரி உணர்ந்துருக்குறேன். இந்த மணல் சொன்னீங்க இல்லையா, அது இன்னும் அனுபவிச்சது இல்லை, அது ஒரு புது விதமா இருந்தது. வாழ்க வளமுடன். வரும் மௌனத்துல ஆழ்ந்து போய் உங்க வாய்ஸும் நானும் சொல்லான்னு இருந்தேன், மாலதி அம்மா உங்க வாய்ஸும் இருக்கு அப்படின்ட்டு. இது தனியாமா மாலதி அம்மாக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. உண்மையில அதை உணர்ந்தோம், அவ்வளோ அமைதி ஆழத்தை உணர முடிஞ்சுது, உங்களோட ஆழத்தையும் உணர முடிஞ்சிருது. வாழ்க
அனுப்பிச்சிருந்தாங்க. அது கேட்ட உடனே எனக்கு தோணுச்ச வந்து நம்ம அன்பர்களுக்கும் இவங்களை ஒரு தரம் அறிமுகப்படுத்தி பேச வைக்கணும், மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தப்ப இதுக்கு இது நிறைவேறுவதற்கு முக்கிய மிக முக்கிய காரணம் வந்து நம்ம பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்கள் தான். அவங்க போன் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி மலேசியால இருக்காங்கன்னு சொல்ல உடனே சொன்னாங்க, நீங்க கூப்பிடுங்கம்மா கூப்பிடுங்க, அவங்க அவங்களுக்கு என்ன டேட்டோ அந்த இது போடுங்க, நான் ஷெட்யூல் கூட மாத்துறேன் அப்படின்னு சொல்லி. அதனால அதான் ஜம்பலிங்கம் ஐயாவுக்கு தான் இந்த கிரெடிட். இப்போ நளினி அம்மா வந்திருக்காங்க லைன்ல, நளினி அம்மா பேசின உடனே ஜம்பலிங்கம் ஐயா கருத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். துணை பேராசிரியர் நளினி அம்மா அவர்கள் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதாமா? கேக்குது கேக்குதாமா? வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய சிந்தனை விளக்கம் ரொம்ப அற்புதமா இருந்ததும்மா. எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. நம்ம பாடத்துல படிக்கும்போது இறைநிலை தான் நானா வந்துள்ளது அப்படிங்கறத நான்யார் தத்துவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை இயக்கிட்டு இருக்கிறது வெளியில இருந்தும் இந்த இயற்கையா இருந்து எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கிறது அதுதான் அறிவாவும் இருக்கிறது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது அதை வாழ விடணும், நமக்குள்ள இருக்கிற இறைநிலையை வாழ விடணும்ன்றது ஒரு புதிய கோணம். அது ஒரு நல்ல ஒரு இதுமா, நல்ல ஒரு உத்தி. இன்ன தினமும் அதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கிறோம். தின தினம் எந்திரிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இறைநிலையை நம்ம நல்ல முறையில வச்சுக்கணும், அந்த உணர்வுப்படி நம்ம வாழணும், நம்மளுடைய கலங்கங்கள்லாம் எழுச்சி பெறாம அந்த உணர்வுப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தோணுதுமா. உங்களுடைய விளக்கம் நல்லா இருந்தது. உங்களுடைய தொண்டு சிறக்கட்டும்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஜம்பலிங்கம் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா மிக மிக சிறப்பான ஒரு சிந்தனை. இறைவனை வாழ விடுவோம். கண்டிப்பா நீங்க வாழ விட்டுருக்கீங்க. உங்களுடைய சிந்தனையில இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அதை இறைவனுங்கிறத அதை அனுபவிச்சிருக்கீங்க. அந்த ஒரு நல்ல ஒரு மன இயக்கம், நல்ல ஒரு அமைதியான அந்த இறைவனுங்கிறது பேச சொல்லவே அவர் வந்து பேசினார்னா அந்த அமைதி நிலை வரும்ல, அது உங்ககிட்ட நிச்சயமாக நன்றாகவே இறைவன் உங்ககிட்ட இருந்து உங்களை அனுமதிச்சிருக்காரு. சிறப்பான தொண்டு மலேசியா மக்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் மூலியமாக அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒரு நிலையில் அடைவு வர்றதுக்கு உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சிறப்பான சிந்தனை அம்மா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஜம்பலிங்கம் ஐயா தான் வந்து எங்களோட இப்போ இந்த ஊரடங்கு காலத்துல வந்து ஜூம் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 10 மாசமாவே நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஊரடங்குல வந்து ஒரு காலை மதியம் மாலை எப்படி 3 நேரத்துல 1 மணில இருந்து 1.5 மணி நேரம் இதுல அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க.